நாட்கள் என்னென்ன, அது எதற்காக கொண்டாடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓணம் பண்டிகை கேரள மக்கள் கொல்ல வருஷம் என்கிற மலையாள ஆண்டின் முதல் மாதமான சிங்கம் மாதத்தில் கொண்டாடி வர்றாங்க. ஹஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வர 10 நாட்கள் இந்த ஓணம் திருவிழா கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவை அறுவடை திருநாளும் சொல்லுவாங்க. ஓணம் பண்டிகையை இவங்க எதுக்காக கொண்டாடி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னா, மகாபலி என்கிற ராஜா நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சு வந்தாராம். அவரோட ஆட்சி காலத்தில் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுது. தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருமால் அசுரகுலத்தில் பிறந்த மகாபலி ராஜாவை அழிப்பதற்காக வாமனன் அவதாரம் எடுத்து வந்தாராம். அதாவது மிகச்சிறிய உருவம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டாராம். அதற்கு மகாபலி ராஜாவும் சம்மதிக்க திருமால் 1 அடியால பூலோகத்தையும் 2 அடியால தேவலோகத்தையும் அளந்தாராம். 3 அடியை வைக்க இடம் இல்லாததை பார்த்த மகாபலி ராஜா தன்னுடைய தலைமையில வைக்க சொன்னாராம். திருமாலும் அந்த ராஜாவுடைய தலைமையில கால் வைக்க அவர் பாதாள லோகம் சென்று விட்டாராம். அப்படி பாதாள லோகம் போறதுக்கு முன்னால மகாபலி ராஜா திருமால் கிட்ட ஒரு வரம் கேட்டாராம். அது என்ன வரம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இந்த நாட்டு மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம். திருமாலும் அதற்கு சம்மதித்ததாக சொல்லப்படுது. இந்த ஓணம் திருவிழா சமயத்தில் மகாபலி ராஜா இந்த கேரள மக்களை சந்திக்க வருவாரும், அவர் வரும்போது மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவும், அந்த மகாபலி ராஜாவை வரவேற்கவும் தான் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஓணம் செலிப்ரேட் பண்ணுற இந்த 10 நாட்களும் பெண்கள் தங்களோட வீட்டு வாசலில் கோலம் போட்டு மலர்களால் அலங்கரிப்பாங்க. முதல் நாளில் ஒரே வகையான பூக்களாலும் 2வது நாளில் 2 வகையான பூக்களாலும் அலங்கரிப்பாங்க. இதே போல 10 நாட்களும் நாட்களுக்கு ஏற்ப பூக்களின் எண்ணிக்கையும் மாறுபடும். இதை அத்தப்பூ கோலம்னு சொல்லுவாங்க. ஓண பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காலையிலே எல்லா சாப்பாடு அதுக்கு தேவையான குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். 7 வகையான கூட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பாயசம் வச்சுருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் அசம்பிள் ஆகியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு மெஸ் ரூமில். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன சாப்பாடு, பசங்கள்லாம் எப்படி சாப்பிட தயாராக இருக்காங்க அப்படின்னு. சாப்பிட ஆரம்பித்தாச்சு நாங்கள். பாருங்க, வாழையெல்லாம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் முதல்ல சாப்பிட்றாரு. வாழையில எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியல. அந்த தும்பு, அதாவது வாழையிலையோட கொண்டை வந்து இடது பக்கம் வர்றது மாதிரி இருக்கும். மற்ற பக்கம் வலது பக்கம் மாற்றி போட்டால் நம்ம ஊருக்காரங்க திட்டுவாங்க, அது நமக்கு தெரியும். ஒரு வாழையில கூட போட தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் முக்கியமான தலைவர் இருக்காரு, இங்க ஆர்மி லீடர். என்ன வாங்க வருகவா? ஹவ் இஸ் இட்? குட், சூப்பர், குட். இவர்தான் சுரேந்திரன் சேட்டன். இவர் தான் இந்த பார்ட்டி அசம்பிள் பண்ணது. பார்ட்டியோட முழு ஒத்துழைப்புக்கு முக்கிய காரணம் இவர் தான். ஹாப்பி ஓணம். This is my friend, Mr. Alec Ghosh. He is from Calcutta.
How are you? What would you say about Onam? Do you have anything special remembrance about Onam? In your area, you... Rasagulla. Okay, enjoy. Have the food. You see this special man with spoon and leaf. Miracle, huh? Start. No problem. It wasn't looking too much glamour, huh? Because he is going vacation, that's it. This helicam Very good. Okay. Enjoy. പായസം എങ്ങനുണ്ട് ചേട്ടാ? ഹാപ്പി ഓണം ചേട്ടാ കല്ല് അവർ കല്ലെണ്ണിച്ച് എടുത്തു വാക്കരുത്. ഇതാണ് ഓണത്തിന്റെ സ്പെഷ്യൽ സദ്യ. മൈസ് ഓണം വിശ്വസ് இவர்தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெம்பரு. இப்போ ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க, அதில் இவரும் ஒருத்தர். இவர் புதிய ஒரு கோஆர்டினேட்டராக நம்ம ஹைஸ்கூலில் வந்திருக்காரு. இவர் கேரளாக்காரர் தான். இவரோட ஓணம் விசஸ் எப்படி சொல்றாரு? எப்படி இருந்து சாப்பாடு? சாப்பாடு நல்ல பிரச்சனை. நாங்கள் காலையில இருந்து நாங்கள் எல்லா நண்பர்களும் சேர்ந்து உருவாக்கணும். ஒரு 7 கூட்டு இங்கே கேரளா ஸ்பெஷல்லே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லா நண்பர்களும் சேர்ந்து கேரளா டி நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர். நல்ல ரெஸ்டாரன்ட், டேஸ்ட் நல்லா. பாயசம் எப்படி இருக்கு? த்ரீ ஐட்டம்ஸ் சொன்னாங்க. புளிசேரி சாம்பார். நாட்டில் ஊரில் கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓணம் செலிப்ரேஷனுக்குள்ள ஃபீல் கிடச்சிதா? அந்த ஃபீலிங் கிடச்சா? அந்த ஃபீல் இருந்துச்சா? ஃபீலிங் வந்து இவ்வளவு வந்துட்டான இத்ர நல்லொரு ஃபுட் கழிக்கிறது ஓணத்தில் ஒரு ஃபீலிங் வந்தாயிருந்து. இப்போ வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக நண்பர்களே, இவரும் பேர் வந்து மனிஷ். உங்களோட ஓணம் விசேஷ சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.